கிறிஸ்துக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, ECBN நிறுவனத்தினராலே நடாத்தப்படுகிற இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியோடாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சென்ற வாரத்தில் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு, இளமை அசட்டை பண்ண இடம் கூடாதே என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் அதே தலைப்பில் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4:12. அசட்டை, ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. சென்ற வாரத்திலே சிம்சோனை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாங்கள் அப்படியாக போன வாரத்திலே கர்த்தருடைய வல்லமையை துஷ்பிரயோகம் பண்ணின ஒரு மன்னருக்கு வந்த முடிவு, அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு, இந்த சிம்சோன் என்ன செய்தார், கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த பெலிலாளிடத்தில் போய் தேவனுடைய ரகசியத்தை சொல்லி அந்த பெண் என்ன செய்கிறாள், அவன் படுத்து ஆயசமாய் நித்திர கொண்ட போது அந்த 7 ஜடையின் கத்தரித்து போட்டு அவளே அவனை அதாவது கொடுமைப்படுத்த தொடங்கினாள் என்று பார்க்கிறோம். அதன் பின்புதாக பெலிசியர் வந்து கண்களை பிடுங்கி அவனை மாமரித்து அவனை மிகவும் ஒரு மோசமாக நடத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய முடிவு அங்கே ஒரு பார்ட்டியிலே கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தேவாலயத்திலே அவனை கொண்டு வந்து விடுகிறார்கள். விட்ட போது என்ன நடக்குது, அவன் கடைசியாக அவனுடைய தலைமை திரும்ப முளைத்து வர தொடங்கி விட்டது. ஆகவே கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இந்த ஜனத்துக்காக இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். அப்பொழுது அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் பின்புதாக அங்கே பெலிசியர் அவரை கொண்டு வந்த போது அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான், இந்த ஒரு விசை மட்டும் எனக்கு நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜெபித்த போது அங்கே என்ன நடக்கிறது, அவ பெலிஸ்தியர் அந்த பெலிஸ்தியர் இருந்த அந்த பந்தியிலே 26வது வசனம் நியாயாதிபதிகள் 16:26, சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே, என்னை பெலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 தூண்களையும் இழுத்து விழுத்தின போது அந்த 3000 பேரோடு சேர்ந்து சிம்சோனும் மடிந்து போகிறார். பாருங்கள், தேவனுடைய நசரேய விரதத்தை, தேவனுடைய பரலோக ரகசியங்களை எங்கே போய் சொல்லக்கூடாதோ அங்கே சொல்லி தன்னுடைய இச்சையின் நிமித்தமாக தேவ பிரசன்னத்தை இழந்த மனுஷன், தேவ பிரசன்னத்தை இழந்து விடாதீர்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்தாவியின் வல்லமையை துக்கப்படுத்தி இழந்து விடாதீர்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலவிதமான சத்தத்தோடு அதாவது சைன் அடையாளங்களோடு அவர் வருவார், ஆனால் அவர் நகர்ந்து எங்களை விட்டு வெளியிலே போகும்போது அமைதியா, அவர் ஜென்டில் காட், அவர் அமைதியாக துக்கத்தோடு அவர் போய்விடுவார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி. ஆகவே சென்ற வாரத்திலே அந்த ஜிம்சோனை குறித்து பார்த்தோம். அவர் உண்மையாகவே கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான அந்த இளமையை அவர் அசட்டை பண்ணி அவர் வார்த்தையிலும் நடத்தையிலும் அவளின் கண்ணுக்கு பிரியமானவள் என்று முதல் பெலிசிய பெண்ணை பார்த்து சொன்னார். பெலிலாளை பார்த்து அப்பொழுது பெற்றார் இறந்திருக்க வேண்டும். ஆகவே அவள் வந்து கூடுகிறான். கூடி என்ன நடக்கிறது, அவன் தன்னுடைய பெலத்தை இழந்து போறான், கண்ணை இழந்து பெலத்தை இழந்து தேவ பிரசன்னத்தை இழந்து ஒரு அடிமையாக்கப்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே அவர் அசட்டையாக, அதாவது தன்னுடைய இளமையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அஜாக்கிரதையாக இருந்தபடினால் வார்த்தையிலும் நடத்தையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் அவன் அங்கே இருந்த பெலிஸ்தியருக்கு மாதிரியாக இருக்கவில்லை. அவன் என்ன செய்தான், அவர்கள் பெலிஸ்தியரை போல மாறிவிட்டான், உலகத்தை போல மாறிவிட்டான். அதனாலே அவனுடைய முடிவு மிகவும் ஒரு நிர்பந்தமான முடிவாக இருந்தது. அதே சமயத்தில் நாம் இப்பொழுது
யோபு என்ற பக்தனை பார்க்கிறோம். யோபு என்ற பக்தனை பார்க்கும்போது அவரை பார்த்து, யோபு முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பிரிந்து பொல்லாப்பை விட்டு விலகுற மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சாத்தான் ஆனவனுக்கு அவனுடைய உத்தமத்தையும் சன்மார்க்கத்தையும் தேவ பயத்தினாலே பொல்லாப்பு செய்யாமலும் இருந்தபடியினால் இவற்றை அவன் சோதிப்பதற்கு வந்தான். காரணம் இல்லாமல் சோதிப்பதற்கு வந்தான். ஆனால் அவன் தன்னுடைய சுயமாய் சோதிக்க முடியாது. ஆகவே தேவ உத்தரவு பெற்று தான் வருகிறான். ஆனால் யோபு என்ன சொல்லுகிறார், 23:10, அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். முதலாவது சிம்சோன் தேவன் புடமிடாத படிக்கே தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய வாழ்வு பிராயத்திலே தேவன் கொடுத்த பெலத்தை விற்று போட்டார் ஒரு சாதாரணமான சரீரம் சந்தோஷத்துக்காக. அதனாலே அவருடைய முடிவு மிகவும் ஒரு நிர்பந்தம், ஒரு குருடனாக பாவிகள் மத்தியிலே பாவிகளுக்கு ஒரு சர்க்கஸ் காட்டுகிற ஒரு கிளவுன் போல ஆக்கப்பட்டு விட்டார். ஒரு பெரிய பலவான் தனித்து நின்று நூற்றுக்கணக்கான பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளுகிற ஒரு மனிதன். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த மனிதன் இழந்ததினாலே அங்கே ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் யோபுவோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியிலே நிற்கதை என் கண்கள் காணும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்தார். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொன்னார். கர்த்தருடைய பக்கத்தில் நின்றார், பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். தேவனோடு உடன்படிக்கை, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நோக்கமாய் இருப்பேனோ என்று சொல்லி அந்த 31வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார். இப்படியாக யோபு பக்தன் தன் விசுவாசத்துக்காக, நான் விசுவாசிக்கிறவர், அவர் என் தேவன் பூமியிலே நிற்கிறது என் கண்கள் காணும் என்று அவர் அறிக்கை செய்தார். அவர் என்னை புடமிட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். நான் கர்த்தரிடத்தில் கெஞ்சுவேன், அவருக்கு அவர் எனக்கு பதில் கொடுத்தாலும் என்னுடைய திறமை நிமித்தமாய் பதில் கொடுத்தார் என்று சொல்லாதபடி அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுவேன் என்று எல்லாம் அறிக்கை செய்தார். இப்படியாக யோபுவின் அறிக்கையை கேட்ட தெய்வம் யோபுவை காப்பாற்றுவதற்காகவும், யோபுவுக்காக வழக்காடி யோபுவின் உத்தமத்தை விளங்க பண்ணுவதற்காகவும், 42வது அதிகாரத்தை பார்க்கும் போது 36ல் இருந்து 38ல் இருந்து பார்க்கலாம். அவர் இறங்கி 38ல் அவர் இறங்கி வந்து அவருடைய நண்பர்களை கடிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், 42வது அதிகாரத்திலே திரும்பவும் அவரை ஆசீர்வதித்து முன் இருந்ததை பார்க்கிறோம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். முன் இருந்த சீரை பார்க்கலாம், நற்சீருண்டாக செய்வேன் என்று சொல்லி எசேக்கியேல் புத்தகத்தில் 36வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இங்கே யோபுடைய புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் பார்க்கும் போது அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆகவே அங்கே என்ன சொல்லப்படுகிறது, தேசத்தில் எங்கும், 15வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து, இதற்கு பின்பு யோபு 110 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இந்த யோபுவுக்கும் சிம்சோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சிம்சோன் உண்மையாக முதல் பெண்ணை திருமணம் பண்ண போன போது பெற்றாருக்கு விருப்பம் இல்லாமல் செய்தார். பெற்றார் அதன் பின்பதாக அவர்கள் மரித்திருக்க வேண்டும். இந்த பிலிலாலை திருமணம் செய்த போது அங்கே பெற்றார் இல்லை. ஆனால் இவன் அந்த திருமணம் செய்த போது இவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கிறதற்கு உறவினர்களோ நண்பர்களோ இல்லை. ஆனால் இவன் பெலிஸ்தியாவில் வந்து இந்த மகா கேடான ஒரு மரணத்துக்குள் சம்பவித்த பின்பதாக அவருடைய சகோதரர்களும் உறவினர்களும் வந்து அவருடைய பொடியை அடக்கம் பண்ணுகிறார்கள்.
மரித்ததுக்கு பின்பு வருகிற உறவுகள் உறவு அல்ல. உயிரோடு இருக்கும் போது சுகமாய் இருக்கிறீர்களா? அம்மா அப்பா சுகமாக இருக்கிறீர்களா? கிராண்ட் பேரண்ட்ஸ் நீங்க சுகமாய் இருக்கிறீர்களா? போதகர்களே நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா? முதியோரை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்படி ஒரு இளமையில் இருக்கிற நாம் முதியவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த யோபுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம், யோபு சோதிக்கப்பட்ட போது அவர் உலகத்து ஓடு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை, உலகத்தை எதிர்த்து நின்றார். நண்பர்கள் வந்து கண்ணா பின்னா என்று பலவிதமான பொய்க்குற்ற சாட்டுகளை சொன்ன போது அவர் ஆங்காங்கே தளர்ந்தது உண்டுதான். ஆனால் தேவனை மாத்திரம் விட்டுவிடவில்லை, விசுவாசத்தை உறுதியா பற்றி கொண்டு நின்றார். தன்னுடைய உத்தமத்தை, தன்னுடைய விசுவாசத்தின் உத்தமத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல யோபு பக்தன் அப்படியாக தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆகவே தேவன் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இங்கே பாருங்கள், 1 யோவான் 2:16 என்ன சொல்லுகிறது? மாம்ச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் யாவும் உலகத்தால் உண்டானவைகள். யாக்கோபிலே பார்க்கிறோம், 4:4 என்று நினைக்கிறேன், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை எடுத்து வாசிக்கிறேன். யாக்கோபு 4:4 விவசாரரே விவசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். 5:5 நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? 6:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. 7:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாங்கு ஆக்குங்கள். 9:9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. 10:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யோபு கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தினார். யோபுவுக்காக கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து யோபுவை கனப்படுத்தினார். கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். விவசாரி விவசாரிகளே என்று உலக சிநேகம் உள்ளவர்களை பார்க்கிறார். பாருங்க, அதுதான் கற்பு. நான் முதலே சொன்னேன், உலகத்துக்குள்ளே போகிறது கற்பை கெடுத்து விடும். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? யூ டு நாட் நோ என்று கேட்கிறார். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். இவ்வளவு இந்த 10 வசனங்களை நான் வாசித்தேன். 4-10 அவளத்தை ஒட்டு மொத்தமா சேர்த்து இந்த 4வதுல சொல்லிவிட்டார். எப்படி சொல்லுகிறார்? உலகத்துக்கு சிநேகிதமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். உலக சிநேகிதம் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? பெருமை வரும், கிருபையை நாம் உதறி தள்ளிவிடுவோம், கீழ்ப்படியாமை வரும், பிசாசு நம்மை பிடித்துக் கொள்ளுவான். ஆகவே இப்படிப்பட்ட, அங்கே பாருங்கள், ஆதியாகமத்திலே 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது காயின் ஆபேல் இருவரும் பலிகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆபேலின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுடைய பலி எதனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? அவன், காயினுக்கே தெரியும் நான் ஒரு துஷ்டனாக இருக்கிறேன், என்னுடைய தம்பி நீதிமானாய் இருக்கிறான், இவன் நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறான். அதனால் தான் தேவன் அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு நன்றாகவே தெரியும், அதை வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:4 1 யோவான் 2:2 நம்ம அதை பார்க்க முடியும். ஆனால்
பொறாமையினாலே தன் தனு சகோதரனை கொலை செய்தான் என்று சொல்லி அந்த 1 யோவான் 3 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே பொறாமை வந்ததுக்கு காரணம் தேவன் அந்த ஆதியாகமத்திலே சொல்லுகிறார், காயின் ஏன் உன்னுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்ய முடியாதபடி இருக்கிறாய். உன்னுடைய நல்ல நோக்கங்கள் உன்னிடத்தில் இல்லை. உன்னுடைய நோக்கம் தீமையாக இருக்கிறது. ஆகவேதான் உன்னுடைய காணிக்கையை நீ காணிக்கை கொண்டு வந்தது நோக்கம் தவறாக இருக்கிறது. என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும், நான் மற்றவர்களை விட அதிக கொடுத்தேன் என்று காட்ட வேண்டும். இதனால் தான் யூத ஆலயத்திலே போய் இயேசு சவுக்கு எடுத்து அடித்தார். எதற்கு அடித்தார்? அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த காசு காசர் காசு மணி டிரான்ஸ்பர் பண்ணுகிறவர்களுடைய மேஜை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்ன எப்படி செய்வார்களாம், நோட்ஸுகளை கொண்டு வந்து கொயின்ஸாக மாத்தி அங்கே உண்டியல் எப்போதும் குடகுடகுடன்னு சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்கும் போது இவர்கள் நிறைய போடுகிறார்கள் என்று மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அப்படியாக பெரிய சத்தம் போடுவதற்காக கொயின்ஸுகளை மாத்துவார்களாம் நோட்ஸ் போடாமல். ஆகவே அதனால் தான் அவர்களை எல்லாம் அடித்து துரத்தினார். ஆகவே உண்மையாகவே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே நாம் வந்து ஆராதிக்கிற நோக்கம் என்ன? எனக்கு நன்றாக பாட தெரியும், எனக்கு நன்றாக மியூசிக் வாசிக்க தெரியும், எனக்கு நல்ல வோக்கல் இருக்குது, மற்றவர்களுக்கு நல்ல வாய்ஸ் இல்லை என்றா பாடுகிறோம்? அல்லது பயத்தோடு நடுக்கத்தோடு நான் தேவனை துதித்தால் தேவ பிரசன்னம் இறங்கி வந்து இங்கே இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும், தேவனை அவர்கள் ருசிக்க வேண்டும், தேவனோடு அவர்கள் ஒரு உறவு வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆராதனை நடத்துகிறோமா? அல்லது அங்க இருக்கிற மற்றவர்களும் பாட முடியாதபடி வெரி ஹை பீச்சிலே எடுத்து தேவனுக்கும் அங்கே எரிச்சல் ஊட்டத்தக்க பெருமையோடு கீழ்ப்படியாமையோடு ஆவியானவரை துக்கப்படுத்தி நாம் செய்கிறோமா? அது கர்த்தருக்கு அருவிருப்பாக தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த திமேத்தையை குறித்து பார்க்கும் பொழுது பல காரியங்களை புகழ்ந்து இங்கே பவுல் சொல்லி இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் இந்த திமேத்தேயு புஸ்தகத்திலே வாசிக்கிறேன். 1 திமேத்தேயு 1:18-19 சொல்லுகிறார், நல்ல போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். 1 திமேத்தேயு 1:18-19 நான் வாசிக்கிறேன். குமன்னாயி திமத்தியவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நன்மன சாட்சியும் உடையவனாயிருந்து. இந்த நன்மன சாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆகவே அன்பான பிள்ளைகளே, விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தி விடாதீர்கள். சிம்சோன் சேதப்படுத்தினது போல இந்த விசுவாசத்துக்காக நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். 1 திமோத்தேயு 4:6 ஒரு போதனையாக அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை சாரி 4:6, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்கு உரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. என்ன? அதாவது பொய் தீர்க்கதரிசிகள் வந்து பொய் உபதேசக்காரர் வந்து பொய் உபதேசங்களை பண்ணுவார்கள். அந்த உபதேசங்கள் மத்தியிலே ஜனங்களை நீ சீரான பாதையில் நடத்துகிற இந்த பியோ அதாவது சுத்தமான இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீ சொல்ல வேண்டும். 2 திமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடி சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3வதாக சொல்லுகிறார், மாசில்லாத சாட்சியாக 6:10 இப்படி சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. 1 திமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வலுவ பண்ணுகிறது எது தெரியுமா? பண ஆசை.
பதினோராவது வசனம், 6:11, நீயோ தேவனுடைய மனிதனே, இவைகளை விட்டு ஓடி, பண ஆசை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவைகளை விட்டு ஓடி. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எதை அடையும்படி நாட வேண்டும்? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 6:21-21, 6:20-21, ஓ திமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையும் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபியானது உன்னோட இருப்பதாக. ஓத்துமைத்தேவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷம் உன்னுடைய வார்த்தையிலும் நடத்தையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு என்று அங்கே உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து இயேசுவான அந்த சுவிசேஷத்தை நீ எப்படியாக காத்து கொள்ள வேண்டும்? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் ஞானிகள் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொல்லி ஆராய போய் சாத்தானுடைய அதாவது வல்லமைக்குள்ளே விழுந்து போறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு சேராத படிக்கு நீ எப்படியாக இருக்கணும்? ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள், கிருபை ஆனது உன்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்ததாக 2 தீமோத்தேயுவிலே, விசுவாசத்தில் உறுதியாயிரு. 2 தீமோத்தேயு 1:4-5, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிறைத்திருந்தது, அது உனக்குள்ள நிலைத்திருக்குது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப விசுவாசத்தில் உறுதியாய் இரு, நான் அதை நிச்சயித்திருக்கிறேன், உனக்குள்ளே அது நிலைத்திருக்கிறது. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறார், அபிஷேகத்தை அனல் மூட்டி இவ்விதமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்து விட்டு சும்மா விடவில்லை, நமக்கு ஒரு அத்தாரிட்டி அதிகாரத்தை தந்திருக்கிறார். போலீஸாக அழைத்தால் அந்த போலீஸ்மேனுக்கு உடுப்பு கொடுக்கப்படும், தொப்பி கொடுக்கப்படும், ஒரு நம்பர் பிளேட் கொடுக்கப்படும். ஆகவே இவை இந்த மூன்றும் இருக்கும் போதுதான் அவன் ஒரு அந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாவல் என்ற அத்தாரிட்டியை உடையவனாக இருக்கிறான். ஆனால் சிவில் உடையில் வரும்போது அவனுக்கு அந்த கௌரவம் இருக்காது. அதே போன்றுதான் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளவர்களாகவும் பரிசுத்த ஆவி நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1:8 இப்படி சொல்லுவது, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவே. அடுத்ததாக இளம் விசுவாசிகளே, விசுவாசத்துக்காக நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:1, கிருபையில் பெலப்படு என்று சொல்லுகிறார். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பெலப்படு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:2-7 முழுவதும் வாசிக்க முடியாது, 2 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவே. நீ கேட்டது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 2:15, உத்தமனாக நிறுத்து என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:15 பார்க்கும் போது, உன்னினி நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கனாயும் உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:18-25 முழுவதும் வாசிக்க முடியாது, ஆனால்
பதினெட்டையும் இருபத்தைந்தையும் வாசிக்கிறேன். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய போதனைகள் உள்ளவர்கள் கூட உயிர்த்தெழுதல் இனியில்லை, அது நடந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படி பொய்ப்போதகங்களை நீ எதிர்த்து நிற்க வேண்டும், அதாவது பொய்ப்போதகங்களுக்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்த்து நிற்கிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நீ சத்தியத்தை குறித்து பேச வேண்டும். ஒரு உத்தம ஊழியனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் அந்த ஜீவகிடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். போதனையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் முன்பதாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் அசட்டை பண்ணாமல் வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு, மாசில்லாத சாட்சியா இருக்க வேண்டும், ஒப்புவிக்கப்பட்டதை காத்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், அபிஷேகத்தை அனல்மூட்டி எழுப்ப வேண்டும், தேவனுடைய ஆவியை அவித்து போடாதபடி இருக்க வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க வேண்டும், கிருபையில் பிளப்பட வேண்டும், நல்ல போற்சவனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும், உத்தமனாக எங்களை நிறுத்த பிரயாசப்பட வேண்டும், சண்டை பண்ணாதபடி சாந்தமாக உபதேசம் பண்ண வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஓர் அதே கரபோ சந்து கரபா, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடி, எங்கள் இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பவுல் 1 தீமோத்தேயு 4:12 தீமோத்தேய்க்கு கொடுத்த ஆலோசனையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜோபுவை போல ஆண்டவரே உத்தம மார்க்கத்தாராய் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுடைய சோதனைகளை சாதனையாக மாற்றி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதா ஜோபுவின் உண்மையுள்ள வாழ்க்கை, உத்தமமுள்ள வாழ்க்கை உண்மை கத்தாவே ப்ரீமெச்சுவர்டா பூமிக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்ய வைத்தது கத்தாவே. அவ்வளமாய் உம்முடைய அற்புதங்கள் உம்முடைய இரக்கங்களை ப்ரீமெச்சுவர்டா சமைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க கத்தாவே. அதை நாங்கள் துஷ்பிரயோகம் பண்ணிவிடாத படிக்கே நல்ல போராட்டம் பண்ண அப்பா தேவனி கத்தாவே, மற்றவர்களுக்கு போதனை பண்ண கத்தாவே, அப்பா மாசில்லாத சாட்சியாய் வாழ ஒப்புவிக்கப்பட்டதை நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மை காத்து நடக்க விசுவாசத்தில் உறுதியாக இருக்க அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப தேவனுடைய ஆவியை நாங்கள் கத்தா அவித்து போடாதபடி இருக்க சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்க ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா கிருபையில் பெலப்பட நல்ல போற்றுவராக இருக்க உத்தமராய் எங்களை நிறுத்தும்படி எங்க பிரயாசப்பட கர்த்தாவே, சண்டை பண்ணாமல் சாந்தத்தோடு உபதேசம் பண்ணுள்ளாய் காணப்படத்தக்கதாய் எங்களை நீங்கள் அபிஷேக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடி, இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடி அப்பாதவனை வார்த்தையிலும் நடக்கையிலும் அப்பாதவனை கர்த்தாவே ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கத்தக்கதான் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆவியானவரே நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்களுடைய மாம்ச பலத்தினால் ஆகாது கத்தாவே. தேவ ஆவியானவரே சிம்சோனை போல நாங்கள் ஆகிவிடாதபடி, யோபுவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற, திமுத்தியை போல பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அப்பா ஜீவகிரீடத்தை பரலோகத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு அப்பாவின் திருமுகத்தை நாங்கள் காணத்தக்க அளவுக்கு பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓட ஒவ்வொருவருக்கும் உன் நிலைமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென்.